ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு கூகுள் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பரான கிரீன் ஃபிஷ் கறி பார்க்க போறோம். இந்த கிரீன் ஃபிஷ் கறி மற்ற ஃபிஷ் கறியை விட ரொம்பவே டேஸ்டா இருக்கும், ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அப்படிப்பட்ட இந்த கறியை வீட்டில் நம்ம ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. இந்த மீன் கறி பண்றதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் வேணும் அப்படிங்கறத பார்த்துட்டு வரலாம் வாங்க. முதல்ல நம்ம ஒரு கிரீன் பேஸ்ட் அரைக்கணும். கிரீன் பேஸ்ட் அரைக்கிறதுக்கு கொத்தமல்லி இலை பிளஸ் புதினா இலை இது ரெண்டே ஈக்குவலா எடுத்து வச்சுக்கோங்க. இதோட மூணு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். இதை எல்லாமே ஒரு மிக்சி ஜார்ல போட்டு நம்ம கிரீன் பேஸ்டை அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ் கறி பண்றதுக்கு இன்னைக்கு நான் ஒரு கால் கிலோ போல மீன் எடுத்து வச்சிருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க எந்த மீன் வேணாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். முள் இல்லாத மீனா இருந்தா இன்னும் டேஸ்டா இருக்கும். இப்போ இன்னொரு பேஸ்ட் அரைச்சிக்க போறோம். ரெண்டு தக்காளியை நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூட எட்டு பல் பூண்டா நான் சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டையும் மிக்சியில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எடுத்து வச்சுக்கலாம். மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள், கொஞ்சமா உப்பு. இப்போ ஒரு பேன்ல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்க மீனை இதுல போட்டு ஃப்ரை பண்ணி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, இதை திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு சைடு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஃப்ரை ஆனதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணும் போதும் இல்லைனா எடுக்கும் போதும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. இதுலயே உடஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம அடுத்து கறியில போடும் போது ஒண்ணுமே நமக்கு கைக்கே கிடைக்காது. ஸோ ரொம்ப முள்ளுமுள்ளா அங்கங்க இருக்குமே தவிர ஒன்னும் பீஸே கிடைக்காது. ஸோ அதனால பார்த்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் மிக்சருக்கு ஆயில் அப்படியே யூஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புதுசா கொஞ்சமா ஆயில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி யூஸ் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் கொஞ்சமாக பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா கிரீன் பேஸ்ட்டு, அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரீன் பேஸ்ட் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் இதை கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆயில் வந்து மேலே வரும். இதை ஊற்றினோடனே நல்ல ஸ்மெல் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் ஆயில் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இதோட நம்ம தக்காளியும் வெள்ளைப்பூண்டும் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அந்த வெள்ளைப்பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பவுடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலாவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வாசனை எல்லாம் போகணும். அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இதை அப்படியே வதக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணெய்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட கோகோனட் மில்க் பவுடர் இருந்துச்சுன்னா அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. அரை கப் திக்கான பால் எடுத்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கோகோனட் மில்க் பவுடர் டைரெக்டாகவும் இப்படி ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வார்ம் வாட்டரில் ஒரு கொஞ்சமாக கால் கப்பு வார்ம் வாட்டரில் இந்த பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றலாம். அப்படியும் பண்ணலாம். இப்போ நல்லா கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷை ஒன்றுன்னா நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
எல்லா ஃபிஷ்ஷும் சேர்த்ததுக்கு அப்புறம் மெதுவாக லைட்டாக நீங்கள் கிளறணும், இல்லைனா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் பார்த்து லைட்டாக கிளறுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும்னா நீங்கள் ஒரு கப் வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட போகிறேன். அப்போ தான் இந்த மசாலா எல்லாமே மீனில் இறங்கும். அதனால் ஒரு 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஸோ 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஆயிலெலாம் வெளியில் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான டிஃப்ரெண்ட்டான ஃபிஷ் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா திருப்பி 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 சாப்பிட தோணும். இந்த ஃபிஷ் கறியை நார்மலாக நம்ம எப்படி மீன் குழம்பு வைப்போமோ அதே மாதிரி மீன் குழம்புக்கு பதிலாக இதையும் நீங்கள் சாதத்தோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா பராட்டா, சப்பாத்தி, நான் அந்த மாதிரி ரோட்டி டைப்ஸ் அதுக்கும் நமக்கு சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃபிஷ் கறி ரெசிபி ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்மளோட கூகுள் கிச்சனில் எக்கச்சக்கமாக இருக்குது. நீங்கள் அந்த கூகுள் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க, வாழ்க வளமுடன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை கூகுள் கிச்சன் சேனல் where you can find your flavors. Thank you for watching.